ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியதர்ஷினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான டிஷ் பார்க்க போகிறோம், ராகி அடை. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ராகி ரொட்டி. ஸோ அதுக்கு தேவையானது என்ன அப்படின்னா, ராகி மாவு வந்து இப்போ கடையிலே கிடைக்குது. ஸோ ராகி மாவு வந்து 400 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். தேவையான அளவு சால்ட்டு, இஞ்சி வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக போடுங்க. கொஞ்சமாக எடுத்து துருவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் எடுத்து கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாயை வந்து சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம். ராகியில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் இருக்குது, அதே மாதிரி கார்போஹைட்ரேட்ஸும் இருக்குது, அதே மாதிரி ஃபைபர் கண்டென்ட், மினரல்ஸ் எல்லாமே கலந்துருக்கனால கண்டிப்பாக வாரத்தில் ஒரு தடவையாவது யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. வாங்க இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடைக்க தேவையான அளவு சால்ட்டு, அப்புறம் எடுத்து வச்சுட்டுருக்கிற இஞ்சி. இஞ்சி வந்து போட்டால் தான் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். அதே மாதிரி பச்சை மிளகாய், வெங்காயம். வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும் அடைக்கு. கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம் கெட்டியாக. பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இதுதான் கையில் ஒட்டக்கூடாது. இப்போ ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சைட் பை சைடு இங்கே வந்து நம்ம தவாவை வந்து காய வச்சு வச்சுக்கலாம். இப்போ எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சம் தண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து நம்மளுக்கு எவ்வளோ அளவு ரொட்டி சைஸ் வேணுமோ அது தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு பால் சைஸ் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா மெலிசாக நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு தட்டி வச்சுருக்கோம். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம அப்சைட் டவுன் போட்டுக்கலாம். நல்லா பரப்பி விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அதுவே பேப்பரே தானாக வெளியில் வந்துடும். ஒரு 1.5 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, அழகாக எடுக்க வருது. நம்ம அடுப்பை வந்து மீடியம் ஸ்விம்மில் சிம்மில் வேணால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சுற்றி எண்ணெய் ஊற்றுக்கலாம். கொஞ்சம் இது வேகிறதுக்கு லேட் ஆகும், நல்லா டைம் கொடுத்து எடுங்க. பாருங்கள் நல்லா சுற்றி காஞ்சிருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் இது வந்து ப்ரௌன் கலராகவே தான் இருக்கும், ஆனால் நல்லா வெந்துருச்சான்னு நல்லா தெரியும். பார்த்தாலே கிறிஸ்பியாகும். பாருங்கள் 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் நம்மளோட சூப்பரான ராகி அடை ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வெறுனையே சாப்பிட்லாம், இல்லைனா ஊறுகாய், தேங்காய் சட்னி ரெண்டுமே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.